Hi friends, welcome to Madhu's Creations. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் ஹியூடா பியூட்டியோட ப்ரைமர். இது வந்து மீஷோவில் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஹியூடா பியூட்டி ஃபவுண்டேஷன் இலுமினேட்டிங் ப்ரைமர் மேக்கப் பேஸ் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் கண்டென்ட் வந்து 50 ml இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹியூடா பியூட்டி கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேக்கப் ப்ராடக்ட் கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அதே மாதிரி ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ப்ரைஸுக்கு தக்கன குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் க்வெஸ்டின் கேட்கலாம், மீஷோலேயும் சரி இந்த மாதிரி அமேசான் இதிலலாம் வந்து இந்த ப்ராடக்ட், அதாவது ஹியூடா பியூட்டியோட லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ரைமராக இருக்கலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதே எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேமஸ் ப்ராடக்டோட காப்பி, அதாவது ஃபஸ்ட் காப்பி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஃபஸ்ட் காப்பினா என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த அதாவது இமிட்டேட்டிங் ஜுவல்லரி இருக்குல்ல, இமிட்டேஷன் ஜுவல்லரி இருக்குது இல்லையா, கோல்டு மாதிரியே இருக்கும் பட் அது கோல்டு இல்லை, அந்த மாதிரி தான் ஃபேக் ப்ராடக்ட், அதாவது காப்பி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். காப்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்ல முடியாது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ், அதாவது காப்பி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கலாம். என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரைமர் இருந்துச்சுன்னா அதோடய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் இடையில் ஒரு ஷீல்டாக இருக்கும், நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மேக்கப்புக்கு லாங் ஸ்டே கொடுக்கணும், மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக நம்ம ஸ்கின்னை ஆக்கி கொடுக்கணும், அதாவது போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஒர்க் எதையுமே இது பண்ணலை. இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆனால் வந்து ஜெல் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணியை வந்து ஒரு ஜெல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பாட்டில் அடைச்சி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இருக்குது. ஒரு சேஞ்சஸ் இல்லை, நீங்களே பார்த்தா ரெண்டு கைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது, ஒரு ஸ்மூத்னஸோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இதை போட்டுட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா ஒரு லாங் ஸ்டே இருக்காது எதுவுமே, அதாவது ஒரு ப்ரைமர் செய்யக்கூடிய எந்த வேலையுமே இது செய்யலை. ஒரு தண்ணியை ஜெல் ஃபார்மேட்டுக்கு ஆக்கி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்மெல்லு கூட கிடையாது. ஆனால் ஸ்மெல் இல்லாமல் மேக்கப் ப்ராடக்ட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இது வந்து டோட்டலி நீங்கள் வந்து சீப் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு விற்கிது. எந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. ஆனால் அதுக்கான வேலையை கூட இது செய்யலை. டோட்டல் அந்த ஒரு 50 rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த 50 rupees உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இந்த ப்ராடக்டை நான் ஸ்ட்ராங்காகிட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வேண்டான்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.